ஒன்பது தர்மம். இந்த இந்த எட்டாவது இந்த ஒன்பதாவது கிட்ட கெடுக்கிற வீடு எட்டாவது வீடு ஆறாவது வீடா? எட்டாவது வீடுதான். அப்போ ஒரு முரட்டுத்தனம்னு வரும்போது அது அதர்மமா இருந்தா அது பேர் முரட்டுத்தனம். வீரம் வந்து அதர்மமா இருந்தா முரட்டுத்தனம் அர்த்தம். ஆனா அதே நேரத்துல வீரம் வந்து தர்மத்தை கெடுக்காத வகையில், ஓகேங்களா, ஒரு போலீஸ் கையில் இருக்கிற கன் அப்படிங்கிறது அது வீரத்துக்கு அடையாளம். போலீஸும் செவ்வாய் தான், வீரமும் செவ்வாய் தான். ஆனா பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறுபடுறாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான், அது பாவத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்திலையும் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிலைகள் மாறுது. ஏன்னா இங்க இந்த ஜாதகத்தை முதல்ல ஒருத்தர்கிட்ட கொண்டு போகும்போது நேரா பாத்துருக்காரு, பார்த்துட்டு இந்த இந்த பெண்ணோட ஜாதகத்தை கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே இந்த பொண்ணுக்கு சனி தசைங்க, சனி தசைனாவே எல்லாரும் மந்தமா தான் இருப்பாங்க, அதனாலதான் உங்க பொண்ணுக்கு சரியா பேச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பொண்ணுக்கு பேச்சு வர்றது காரணம் சனி தசை. உடனே என்ன பண்ணாரு, இந்த ஜாதகத்தையும் பண்ணாங்க, அப்ப இன்னொரு ஜாதகத்தையும் கொடுத்தாரு. இந்த பொண்ணு அப்படிதான் இருக்குன்னாரு. ஓ, ரெண்டு பொண்ணும் ஒரே நேரத்துல ஏன் போறீங்க? இந்த பொண்ணு நல்லா இருக்கு, அந்த பொண்ணு சரியில்லை, சரியா பார்த்து சொல்லியா? ரெண்டுத்துக்கு ஒரே ஜாதகம் தானே கொடுக்குறேன். என்னங்க சார், ரெண்டுத்துக்கு ஒரே ஜாதகம் தானே? அந்த நபர் என்ன பண்ணார், என்னுடைய நண்பர் மூலமா இது அவர் என்ன பண்ணார், இந்த ஜாதகத்தை பார்க்க முடியாது. அப்படிதான் பார்த்தோன்னே இந்த ஜாதகத்தை இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணுவோம்னா அவர் பிரமிச்சு போயிட்டார். எப்படி சார் சொல்றீங்கன்னாரு, இதுக்கு கணக்கு இருங்க இந்த மாதிரி சொன்ன உடனே. அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற ரெகுலர் கஸ்டமரை நிறைய பேர் அமைச்சிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்லணும்னா, இந்த மாதிரி முறைப்படுத்துதல், அதாவது இந்த பாவம் வழியா, அதாவது இந்த ஜாதகத்தோட இயல்பு, ஒரு ஜாதகத்தோட தனித்தன்மை, ஒரு ஜாதகத்தோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இந்த பாவ முனைகள் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் தான் இருக்கு சார், ஓகேங்களா. அடுத்து வந்து புதன் தசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சனி தசை முடிஞ்சு போச்சு. எப்போதுமே குழந்தைகளுக்கு மட்டும், குழந்தைகளுக்கு மட்டும் ஆக்சுவலா 8-12 தசை வந்தா அந்த குழந்தையோட அறிவு வந்து மழுங்கி போயிடும் சார், ஓகேங்களா. இந்த குழந்தை வந்து மந்தமா போச்சு, இந்த குழந்தை வந்து நல்லா பிரில்லியன்ட் ஆயிடுச்சு. மந்தமான கொஞ்சம் மூளை வளர்ச்சி பாதிப்பு, தாழ்வு மனப்பான்மை, படிப்பு சரியில்லாம போறது, உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, ஓகேங்களா. ஆ சொல்லுங்க சார். ஆ புரியல சார், சனி தசை சொல்றீங்க? ஆமா சார். அதுல 2-12 தசை நடக்கும் போது சனியோட காரணம் அதுக்கு வரும் அந்த சனியோட, அதாவது நீங்க சனிங்கிற விஷயத்த ஃபுல்லா மறந்துருங்க, அது நமக்கு தேவையே இல்லை. தேவைப்பட்டா சனினா நீங்க மந்தம் சொல்றீங்கல்ல, 8-12 மந்தம் சொல்லுங்க, ஒற்றைப்படினா நிதானம் சொல்லுங்க. அதுதான் நான் சொன்னேன். அதாவது இங்க கிரகம் அப்படிங்கறத நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கிரகம் என்பதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயங்களை நம்ம சேர்க்க முடியும். அதாவது சார், சுக்கரன் 8-12 வச்சுங்களேன் சார். சுக்கரன் 8-12 சுக்கர தசை வருது. இது என்ன பலன்னா, ஜாதகருக்கு இந்த தசை சரியா இருக்காது. இந்த தசையில நோய் வரும், கடன் வரும், வலி வரும், வேதனை வரும், இதெல்லாம் 8-12 பாவத்தோட காரணம், ஓகேங்களா. வாகன விபத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சுக்கரன் வந்து வாகன காரகனா, வாகன விபத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த தசையில வந்து சுகர் கம்ப்ளைண்ட் வரும்னா வரும், ஏன்னா சுக்கரன் வந்து சுகருக்கு காரகம், இனிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு சுக்கரன் தான் காரகம். கணவன் மனைவி உறவு சரியிருக்காது, ஏன்னா மனைவிங்கிறதுக்கு காரகம் சுக்கரன், அதனால அந்த மாதிரி எடுக்கிறோம். இந்த மாதிரி, அதாவது இது வந்து பாவம், இந்த பாவத்தோட நிறுத்திட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கிரகத்தோட காரகத்தை பாவத்தோட காரகத்தோட இணைச்சி எடுக்கிறீங்க. இங்க சுக்கரன் நல்ல கிரகம், நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க சார். இயற்கை சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு, சுக்கரன், புதன், என்ன சார், வளர்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன், தேவைப்பட்டா சூரியனையும் கடைசியா வச்சுக்கலாம். செவ்வாயோட பிரதிநிதி ராகு, செவ்வாயோட பிரதிநிதி கேது. சனியோட தசை 19 வருஷம், ராகுவோட தசை 17 வருஷம், செவ்வாயோட தசை 7 வருஷம், சுக்கரனுடைய கேதுவோட தசை 7 வருஷம். அதனால சனியோட பிரதிநிதி ராகு, செவ்வாயோட பிரதிநிதி கேது. இந்த கிரகங்கள்லாம் நமக்கு நன்மை தரும், இந்த கிரகங்கள்லாம் தீமை தரும்னா ஜோதிடம் என்பது A4 ஷீட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். இதுக்கு மேலே நீங்கள் படிக்க வேண்டியதே இல்லை.
நான் கூட புரிதா பாருங்க சார், இந்த கிரகம்னா கெட்ட கிரகம், இந்த கிரகம்னா நல்ல கிரகம் அப்படின்னு இருந்தா ஜோதிடம் என்பது ஏ ஃபோர் ஷீட்டை விட தாண்டே தாண்டாது. தேவையாச்சுலா ஏ ஃபோர் ஷீட்டுக்கு மேல என்ன தேவையா சார் இருக்கு? 25 நட்சத்திர ராசிலாம் எதிரே அடைக்கலாம், இந்த கிரகத்தை எதிரே அடைக்கலாம், இதுக்கு மேல எதுவுமே இல்லை. ஆனா இந்த மாதிரி இருக்கா? சுக்கர தசையில எவ்வளவு விஷயத்த கோட்டை விட்டு சூரிய தசையில பிடிக்கிற ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? ராகு தசையில எவ்வளவு சம்பாதிச்சுட்டு குரு தசையில எல்லாத்தையும் விட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? சனி தசையில நிறைய சம்பாதிச்சுட்டு புதன் தசையில விட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? கேது தசையில நல்லா டெவலப் ஆயிட்டு சுக்கர தசையில விட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? இது மாறும்போது தான் ஏன் கேள்வின்னு வரும்போது பாவ ஆதிபத்தியம் அப்படின்னு வரும். இது இயற்கை சுபர் இயற்கை பாவினா என்ன அப்படின்னா இயற்கை தன்மை. அதாவது குரு அப்படின்ற கிரகம் ரெண்டாவது வீட்டை காமிக்குது, சனின்ற கிரகம் ரெண்டாவது வீட்டை காமிக்குது, ரெண்டுத்துக்கு ஒரே பலன் தான். என்ன வேறுபாடு அப்படின்னா சனி அப்படிங்கிற கிரகம் ரெண்டாவது வீட்டை காமிச்சா நமக்கு வரக்கூடிய பணம் மொத்தமா வராம சில்லறையா வரும். குருங்கிற கிரகம் ரெண்டாவது வீட்டை காமிச்சா ஒரே நேரத்துல பணம் வந்துட்டு அதோட போயிடும், அதுக்கப்புறம் பணம் வராது. இதெல்லாம் நான் புக்கில் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸுக்கும் லோக்கல் பஸ்ஸுக்கும் எழுதியிருக்கேன் நான். என்னங்க சார், ரெண்டு பேருக்கு ஒரே கலெக்ஷன் தான், கலெக்ஷன் தான் குறிக்கோள வழியே, அதுதான் பாவம் சொல்றது. இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது தான் பாவம், அதை செயல்படுத்தக்கூடிய அந்த தன்மை தான் கிரகம். அதனால இங்க சுப கிரகம் அசுப கிரகங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுப கிரகமா இருந்தா ஒரு கூடுதல் பிளஸ் பாயிண்ட், அவ்வளவுதான், ஒரு கூடுதல் இது. அதாவது உங்க வீட்டுக்கு ஒரு சமையல் செய்யற சமையல் செய்யற ஒரு தேவை உங்களுக்கு, நல்ல பிராமணர், நல்ல பட்டை அடிச்சுட்டு சார் மாதிரி ஆயிடுச்சுல வராரு, ஒருத்தர் ஆயிடுச்சா மொட்டை அடிச்சுட்டு வராரு வச்சுங்களேன், பார்த்தோன்னா ஒரு தெய்வீக கலை இருக்கு. வாங்க சார், வந்து உட்காருங்க சார், என்ன வேணும் சார்? சமையலுக்கு ஆள் வேணும்னு கேட்டீங்களே, நான் வந்திருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆளை பார்த்தோன்னே நல்ல பிராமண குடும்பம், நல்ல ஆச்சாரமா இருக்காரு, பார்த்தோன்னா தெய்வீக கலை வீசுது, ஓகேங்களா? இது வெளி தோற்றம் தான், இதுதான் கிரகம். எங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னு அவர் இடத்த சொல்றாரு. உடனே என்ன பண்றோம், அந்த இடத்துல போன் நம்பர் தெரியாதுன்றாரு. உடனே ஏதோ வகையில் அந்த போன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு நான் போன் பண்றோம். சொல்லுவாரு, ஆமா சார் சமையல்கார் தான் சார், அவர் மட்டும் செலுத்துறாதீங்க சார், வீட்டுல இருந்து பொருள் எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, என் கொண்டாட்டியும் அழைச்சிட்டு போயிட்டாரு, இப்ப வந்திருக்காரு. ஆமா சார், அவர் அங்கேயே இருக்கட்டும் சார், இந்த மனைவி, என் மனைவி தேவையில்ல சார், அவர் மனைவி அழைச்சிட்டு போயிட்டாரு. அதனால கூட உங்க வீட்டுக்கு வந்தா அந்த வேலையை தான் பண்ணுவார் அவரு. இது வரைக்கும் 4 பேர் அழைச்சிட்டு போயிருக்காரு, என்னன்னு தெரியல, விட்டுருங்க அவரை சேர்க்காதீங்க அப்படின்னு. வீட்டுல ஒருத்தர் சாதாரண கம்யூனிட்டி ஃபேன் செட்டு போட்டே வராரு. சார் சமையலுக்கு கேட்டீங்களே, ஆமா சார் வாங்க சார், என்ன பண்றீங்க? எந்த மேக்கப் இல்லை, என்னப்பா சமையல்கார மாதிரியே தெரியலையப்பா, வெஜிடேரியன் தான்ப்பா எங்களுக்கு பண்ணணும், வெஜிடேரியன் தான் சார் பண்ணுவேன். நீங்க என்ன கம்யூனிட்டிப்பா? நான் வன்னியர்ப்பா. வன்னியர்னா நான்வெஜ் பண்ணுவிய? நான் வெஜிடேரியன் பண்ணுவேன், நான் வெஜிடேரியன் பண்ணுவேன். உங்களுக்கு வெஜிடேரியன் தானே, அதை நான் பண்றேன், சரி உங்க வேலையை சொல்லு அப்படின்னு சொல்லணும். போன் பண்ணி கேட்டோடனே பழைய ஆளுகிட்ட, சார் ரொம்ப நல்ல தங்கமான பையங்க, நாங்க ஃபாரின் போறோம், அதனாலதான் வீட்டு நீங்களே வச்சிங்க, ஆனா ஒண்ணு ஃபாரின்ல இருந்து நான் வந்தோடனே அமுச்சு விட்டேன் அவரை, என்ன ஒரு வருஷம் கழிச்சு அமுச்சு, ரொம்ப தங்கமான பையன், என் வீட்டை நல்ல பொறுப்பா பாத்துனான், நான் தான் பத்திரிக்கை பார்த்து உங்களுக்கு அமுச்சு விட்டேன், இங்க வேலை இருக்கு போய் சேரு அப்படின்ட்டு. அப்படின்னா யார் சேர்த்துக்கீங்க சார் நீங்க? அப்ப வெளி தோற்றம் என்ன சொல்லுது? வெளி தோற்றம் பொய்யா போச்சு. எங்க கிரகம் என்பது வெளிப்பூச்சி அலங்காரம் தான், பாவம் என்பதுதான் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய அங்க தனித்தன்மை அப்படிங்கிறது பாவம் தான், ஓகேங்களா? அந்த பாவம் அப்படிங்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்முடைய ஜாதகத்துல ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வேறுபடுத்தி காட்டுறது அந்த பாவம் தான். அதனால வெறும் சுப கிரகம் அசுப கிரகம் பார்க்காம இதே பிராமணர் ரொம்ப நல்லவரான கூடுதல் சிறப்பு, புரியுதுங்களா? இதே பிராமணருக்கு நீங்க போன் பண்ணி கேக்குறீங்க, ஆமா ரொம்ப நல்லவருங்கிறாரு. இதே வன்னியருக்கு போன் பண்ணி கேக்குறீங்க, ரொம்ப நல்லவருங்கிறாங்க. யாரை சேர்த்துக்கிறீங்க? பிராமணரை சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? அப்ப என்னன்னா ரேஸ்ல வந்து ரெண்டு ஒரே ரேஸ், ஒரே அமைப்பு தான் இருக்கு, ஒரு கூடுதல் தகுதி. ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டு பேரும் ஒரே ஆன்சர் எழுதுறாங்க, ஒருத்தன் கையெழுத்து நல்ல பிரமாதமா இருக்கு, இன்னொருத்த கையெழுத்து கிரிக்கி கிரிக்கி எழுதி வச்சிருக்கான், யாருக்கு நிறைய மார்க் வரும்? ஒருத்த கையெழுத்து அழகா எழுதி வச்சிருக்கான், ஆனா சப்ஜெக்டே இல்ல, ராமாயணத்தை எழுதி வச்சிருக்கான், சயின்ஸ் சப்ஜெக்ட் சம்பந்தமே இல்ல. ஆக்சுவலா ராமாயணத்துக்கும் சயின்ஸுக்கும் சம்பந்தமே இல்ல, அத பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கான், ஆனா கொட்டை கொட்டை அழகா பிரமாதமா இருக்கு.
இல்ல ஒருத்தர் கிறுக்கி கிறுக்கி வச்சிருக்கான், ஆனா நல்லா ஒத்து பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கு, ஓரளவுக்கு புரிஞ்சு பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப லாஜிக்கா இருக்கு, பிரமாதமா வச்சிருக்கான். அதுக்காக கையெழுத்து சரியில்லை அவனை ஃபெயில் ஆகிடுமான? அப்போ அந்த மாதிரிதான் கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா, அது தன் கையில எந்த பாவத்தை வச்சுட்டு இருக்கோ அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிலையை அது மாற்றிக்கொள்கிறது. அதுதான் ஒரு கிரகம் இருக்கிற இடத்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த பாவ முனையில ஒரு கிரகம் எந்த இடத்துல டச் பண்ணுதோ, எந்த இடத்துல உட்காருதோ, இந்த இடங்கிறது ரொம்ப நுட்பமான இடம். நீங்க இதே ஜாதகத்தை, நீங்க கொடுத்துக்கிற ஜாதகத்தை ஒரு நிமிஷம் உங்க கூட வேற யாரா சாப்பிட்டு வரதோ, ஒரு நிமிஷம் கூட்டியோ ஒரு நிமிஷம் குறைச்சியோ நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகுனா, இந்த 12 பாவத்துல ஒரு பாவம் டக்குன்னு மாறும், ஒரு பாவம் மாறணும். உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்து பலன்கள்லாம் நீங்க சொல்லிட்டு வரும்போது ஒரே ஒரு பாவத்தோட நிலையை மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்துல மட்டும் அவன் வேற மாதிரி போக ஆரம்பிச்சு, இன்னொரு நிமிஷம் கூட்டும் போது இன்னொரு பாவத்துடைய சம்பாடு மாறிடும். அப்ப என்ன ஆகும், இன்னொரு விஷயத்துல வேறுபாடு வந்துடும். அப்ப ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் முன்ன பின்ன வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஜாதகத்தோட கொடுப்பனை எல்லாம் மாறி வேற மாதிரி ஆயிடும், அந்த ஜாதகத்தோட கொடுப்பனை எல்லாம் வேற மாதிரி ஆயிடும். ஓகே சார். அதனால இந்த பாவத்துடைய சப்ளாட் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம் சார். அந்த வகையில நீங்க இந்த வாணி அப்படிங்கிற ஜாதகத்தை பாத்தீங்கன்னா, பெரும்பாலான கிரகங்கள் 8வது பாவத்துக்கு தொடர்பில் அவங்க இல்லை. கிரகத்தையும் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து 4, 10, 12, சந்திரன் 3, 7, 9, 11, வாணிங்கிற ஜாதகம், செவ்வாய் 5, 11, புதன் வந்து பாத்தீங்கன்னா 4, 10, 12, இந்த மாதிரி நிறைய பாவங்கள். இதே ராணி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து அதே 4, 10, 12 தான், சந்திரன் வந்து 2, 8, செவ்வாய் வந்து 9, 12, புதன் வந்து 2, 4, 8, 10, 12. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆண்கள் என்பவர்கள் புறம் சார்ந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் சார். அதாவது நம்ம மனிதர்களை ரெண்டு வகையா ஆண் பெண் நம்ம பிரிக்கணும் இல்லையா, இதுல பிரிக்கும் போது ஆண் வந்து ஹார்ட்வேர், பெண் என்பது சாஃப்ட்வேர். ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க கூடாது. ஆணுக்கு நிறைய இரட்டைப்படை பாவங்கள் வரலாம், 8வது வீடு 12வது வீடு வந்தாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவான். ஆனா பெண்களுக்கு நிறைய 8, 12 பாவம் வரக்கூடாது. ஏன் அந்த மாதிரி சார் ஆக்சுவலா? ஏன்னா பெண்களுடைய வாழ்க்கை வந்து அகம் சார்ந்த வாழ்க்கை. அதாவது கடந்த ஒரு 20-25 வருஷமா கொஞ்சம் புறம் சார்ந்த வாழ்க்கையை நம்ம நகர்ந்துட்டு வந்தாலும் கூட, பெரும்பாலான காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வாழ்க்கையில பெரும் பகுதி ஆணை விட பெண்ணுக்கு அகம் சார்ந்த வாழ்க்கை அதிகமா இருக்கும், ஆணுக்கு புறம் சார்ந்த வாழ்க்கை அதிகமா இருக்கும். அப்ப பெண்களுடைய ஜாதகத்தில் 8, 12 நிறைய வருது அப்படின்னா, அது வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க, பையனுக்கு வேலையே இல்லை, வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்ப மாட்டாங்க, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றது வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? எந்த வேலையும் இல்லை, ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்ணையும் அதே மாதிரி ஒருத்தர் ஏமாச்சு திருமணம் பண்ணிட்டார், வேலைன்னு சொன்னாரா வேலை இல்லை, டைவர்ஸ் பண்றது வாய்ப்பு இதை விட இது குறைவா இருக்குமா? ஆனா ரெண்டும் ஒரே அளவு தானா? இல்ல ரெண்டுத்தையும் ஒரே கண்ணோட்டத்துல நம்ம பாக்கணுமா? கொஞ்சம் மாறும் ஆச்சுலாம். ஏன்னா பெண்கள் வேலைக்கு போறதுங்கிறது வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற சூழல் இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆண்கள் வேலைக்கு போகணுங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, ஆண்களுக்கு புறம் சார்ந்த வாழ்க்கை தான். அதனாலதான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் வேலை இல்லையா, கடல் தாண்டியாவது எங்கெல்லாம் போய் பொழையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து இருக்காது. என்ன சார்? உத்தியோகம் புருஷ லட்சணம், ஸ்திரீ லட்சணம் இல்லை. உத்தியோகம் என்பது ஒரு புருஷனுடைய லட்சணம். அப்ப உத்தியோகம் என்பது அகம் சார்ந்த வாழ்க்கையா புறம் சார்ந்த வாழ்க்கையா சார்? புறம் சார்ந்த வாழ்க்கை. அதனால உங்களுக்கு பெண்களுக்கு, அதாவது ஆண்களுக்கு இந்த 8, 12, 2, 4 வந்தாலும் எப்படியாவது சமாளிச்சாங்க, ஒரு போராட்டம் இருக்கும், ஸ்ட்ரெயின் இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஆண் வந்து நைட்டு 1 மணிக்கோ 2 மணிக்கோ வீட்டுக்கு வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது சமூகம் ஏற்றுக்கொள்ளும். ஒரு பெண் வந்து 2 நாள் 3 நாள் ஆபீஸ்ல தங்கி ஒர்க் பண்றாங்கன்னா சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, நிறைய நிர்பந்தங்கள் வரும், நிறைய விமர்சனங்கள் வரும். ரொம்ப ஈஸியா சொன்னா நம்ம உயிரினத்தை எடுத்துங்களேன், ஒரு பசுமாடு செய்யற வேலையை ஒரு காளை மாடு செய்யற வேலையை ஒரு பசுமாடால செய்ய முடியாது. கிராமத்துல இருக்கிறவங்க தெரியும், ஏறு உழுவதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நீங்க எருது தான் பயன்படுத்துவீங்க, பசுமாட்டை பயன்படுத்தக்கூடாது. பசுமாட்டை பயன்படுத்தினா அதுக்கு பேர் பாவன் பேர். ரெண்டும் மாடு தான்,
ஏன்னா அந்த பெண்கள் என்பது உயிரினத்திலே மென்மை தன்மை அப்படிங்கிறதால உங்களுக்கு பெண்களுக்கு இரட்டைப்படை பாவங்கள் கூட 8-12 உள்ளுக்குள்ள அங்கங்க வந்து வந்து போதுன்னா அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள், நிறைய டென்ஷன்கள், நிறைய வேலைகள், தொழில் ரீதியான நிர்பந்தங்கள், வேலை செஞ்சாலும் நிர்பந்தங்கள், மன உளைச்சல்கள், டென்ஷன்கள் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா ஆணுக்கு 8-12 வரக்கூடாது, ஆணுக்கும் வந்தா பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 8-12 வரதால தான், இந்த பெண்ணுக்கு நிறைய 8-12 வரதால இவங்க வாழ்க்கையில் எப்பவுமே மன உளைச்சல், டென்ஷன் இதெல்லாம் இருக்கு. அடுத்து வரக்கூடிய பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு, பெரும்பாலான விஷயங்கள் நல்லா இருக்கதால. இதுல உதாரணத்துக்கு திருமணம் எடுத்தீங்கன்னா இந்த வாணிக்கு பாருங்க, திருமணம் அமைப்பு எப்படி இருக்கு வாணிக்குன்னா, 7வது வீடு 1, 3, 7, 9, 11 மனவாய்க்கு பாவக்காரக வழியா நல்லா இருக்கு. அடுத்து கிரகக்காரங்க செவ்வாய், பெண்ணுக்கு வந்து செவ்வாய் சார், ஆணுக்கு வந்து சுக்கரன் சார். ஓகேங்களா? ஏன்னா ஏன் பெண்ணுக்கு செவ்வாய் ஆணுக்கு செவ்வாய் சுக்கரன்ட்டு புக்கில் எழுதியிருக்கேன், அது ஏற்கனவே தெரிஞ்சுதான் ஓகே தெரியுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா ஆணுக்கு வந்து சுக்கரன், பெண்ணுக்கு வந்து செவ்வாய் சார். செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த பாகத்து தொடர்பு கொள்ளுதுன்னா 5, 11 தொடர்பு கொள்ளுது. தேவைப்பட்டால் லக்ன பாவத்தையும் போய் அனலைஸ் பண்ணுறோம். லக்ன பாவம் மேரேஜ் லைஃபுக்கு சாதகமாக இருக்கானா, லக்னத்துக்கும் நல்லா இருக்கு, லக்ன பாவம் இதே மாதிரி தொடர்பு கொள்ளும். இதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணம் நடந்த காலகட்டத்தை போய் பார்த்தோமா, இவங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் அதாவது ஒற்றைப்படை பாவமாகவே வருதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு அம்சம். ஓகேங்களா? இது மூணுமே நல்லா இருக்கு இது ஜாதகத்துல, அதனால இங்க மன வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. அடுத்து வரக்கூடிய பொண்ணுக்கு பாருங்க 7வது எப்படி இருக்கு, 2, 8, 12 சிறப்பு இல்லை. அடுத்து செவ்வாய் 9, 12 இப்ப இங்க ஒத்தப்படையும் ரெட்டப்படையும் மிஸ் ஆகி வரும்போது எது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாக்கணும் சார். எது ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இப்ப 9, 12 இதுல எது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா 9வது வீட்டை கெடுக்கிற வீடு எது சார், 9வது வீட்டை கெடுக்கக்கூடியது 4, 8, 12 சார். 9வது வீட்டை கெடுக்கக்கூடியது 4, 8, 12 ஓகேவா? 9வது வீட்டை கெடுக்கக்கூடியது 4, 8, 12 இங்க 4, 8, 12 இருக்கா இந்த ஏரியாவில் இருக்கு. அப்போ 9வது வீட்டுக்கு ஒரு செய்யக்கூடிய சேதாரம் இருக்கு. சரி 12வது வீட்டுக்கு எடுக்கிற வீடு எது, 11, 3, 7, 11 அப்ப 12வது வீட்டை கெடுக்கிற பாவம் எதுவுமே இங்க இல்லை. அதனால அதாவது இந்த 9, 12 எது வலுவா இருக்கும், 12 தான் வலுவா இருக்கும். சரிங்களா? இதே 6, 9 வச்சுக்கோங்களேன், எது வலுவா இருக்குன்னா 6வது வீட்டுக்கு எடுக்கக்கூடியது 1, 5, 9 அப்ப 6வது வீடு வீக்காயிடு. 9வது கிடைக்கக்கூடியது 4, 8, 12 இங்க இல்ல அப்படின்னு அதை பாத்துக்கணும் சார். அதனால இங்க வந்து செவ்வாய்ங்கிறதும் சரியில்லை. அதுக்கப்புறம் லக்ன பாவத்துக்கு போறோம், லக்ன பாவம் அதே மாதிரி 2, 8, 12 சரிங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் 8, 12 தொடர்பு கொண்டாவே அந்த பாவத்தை அனுபவிக்க முடியாது. லக்ன பாவம் 8, 12 தொடர்பு கொண்டா ஜாதகர் தன்னை அனுபவிக்க முடியாது. தன்னை அனுபவிக்க முடியாதுன்னா என்னன்னா லைஃப்ல எப்பவுமே வலி, வேதனை, டென்ஷன் இருக்கும். 2வது 8, 12 தொடர்பு கொண்டா தன்னுடைய பணத்தை அனுபவிக்க முடியாது, நல்ல சுவைகளை அனுபவிக்க முடியாது. 3வது 8, 12 தொடர்பு கொண்டா நல்ல தகவல்களை கேட்க முடியாது. நம்மை பற்றி தவறான செய்திகள் தான் வெளியில போயிட்டு இருக்கும். 3வது வீட்டுக்கு புகழ்னு பேர், செய்தின்னு பேர், நம்மை பெற்று வெளியில தவறான செய்திகள் வரும். 4வது வீடு 8, 12 தொடர்பு கொண்டா உடல் பொருமன் அதிகமாகலாம், இல்லை உடல் வற்றி போகலாம், இல்லை ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் ஒரு பிரச்சனை வந்துடும் உடம்புல. அதே மாதிரி நம்முடைய சொத்துக்களை நாம் அனுபவிக்க முடியாது 4வது வீடு 8, 12 தொடர்பு கொண்டா. கற்ற கல்வி பயன்படாது. ஓகேங்களா? 5வது வீடு 8, 12 தொடர்பு கொண்டா குழந்தைகள் நமக்கு பயன்பட மாட்டாங்க, ரசனை உணர்வு நமக்கு இருக்காது, அந்தரங்க வாய்க்கு படு கேவலமா இருக்கும். 6வது 8, 12 தொடர்பு கொண்டா உழைப்பு வீணா போகும்,
இல்லைங்களா, அதிக வட்டிக்கு கடன் வாங்கி எல்லாத்தையும் நாசம் பண்ணுவோம். ஏழாவது 8-12 தொடர்பு கொண்டா நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்மளை ஏமாத்தக்கூடிய நபராகவே இருப்பாங்க, நம்ம ஏமாந்து போயிட்டே இருப்போம். அதே மாதிரி 8-12 தொடர்பு கொண்டா திடீர்னு வரக்கூடிய வீழ்ச்சி, ஒரே நாளில் 7 ஆகுது, அந்த மாதிரி ஒரே நாளில் 0 வருது. 9-12 தொடர்பு கொண்டா இயற்கை சூழல் தெய்வ அங்கீகாரம் இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. சூழல்னு சொல்றோம் இல்லையா, சூழல் அப்படின்னா என்ன, என்னன்னா புதுசா ஒரு படம், ஒரு படம் படத்துல ஒருத்தர் நடிக்கிறார், ஒரு ஹீரோ. அந்த படம் இன்னைக்கு வருது, வரும்போது எந்த ஒரு ஹீரோட படமும் வெளிவரல, எந்த படமும் ரிலீஸ் ஆகல, அந்த ஒரே ஒரு படம் தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ சும்மா படம் பார்க்கணும் நினைக்கிறவங்க போய் பார்ப்பான். அதனால என்ன ஆனா படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தா என்ன ஆனா நல்லா கிளிக் ஆயிடும். இதுதான் இயற்கையோட அனுகிரகம் சொல்லு, டிமாண்ட் அப்படின்னு சொல்லு. 9-8 டிமாண்ட், அது இயற்கையான டிமாண்ட், அது செயற்கையான டிமாண்ட் இல்லாம இயற்கையான டிமாண்ட் அப்படிங்கிறது 9-8. அதிர்ஷ்டம் பாக்கியம்ங்கிறது. இதே ஒரு புதுசா நடிக்க வராரு, அவர் படம் ரிலீஸ் ஆன உடனே நிறைய ஹீரோக்கள் படம் ரிலீஸ் ஆகுது, அப்ப இவர் டம்மி ஆயிடுறாரு, எல்லாம் அதை பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அப்ப ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது அப்ப பாத்தீங்கன்னா பெரிய பூகம்பம் வந்திருக்கும், ஃபிளாஷ் நியூஸ் தான், யாரும் சினிமாவில் போய் பார்க்குற மாதிரி இருக்காது. ஓகேங்களா, சினிமா படம்லாம் எப்போ ரிலீஸ் ஆகுது சார், தீபாவளி பொங்கல் தான் வெளியிருக்கோம், மனுஷனுக்கு சந்தோஷமான காலகட்டத்தில் அப்போ வெளியிட்ட தான் அது இதுவாகும். அப்போ இந்த 9-8 வீக்காக போகும்போது, 9-8 தொடர்பு போகும்போது இயற்கையோட அனுகிரகம், நமக்கு நிறைய திறமைகள் இருந்தாலும் அந்த திறமையை வந்து பயன்படுத்த முடியாத இயற்கை இயற்கையை ஒரு தடையை காமிக்கிட்டோம் 9. அடுத்து 10, நம்ம அதிகாரம்லாம் பயனற்று போகும், அதிகாரம் இந்த மாதிரி விஷயம்லாம் பயனற்று போவோம். 11, ஆசைகள் எல்லாம் நிராசையாகும். 12-8 தொடர்பு கொண்டா தூக்க முடியாது, சரியான தூக்கம் வராது, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தூங்கினா கூட ஒழுங்காக 1 மணி நேரம் தூங்க முடியாது, தூக்கத்தில் கனவுகளாக வரும், பேய் கனவு தான் வரும் இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து நிம்மதி இல்லாமல் தூக்கத்தை கெடுத்து நிம்மதி இல்லாமல் முதலீடுகள் எல்லாம் சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுறதா இந்த 12-8. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடும் 8-12 தொடர்பு கொள்ளும் போது அந்தந்த பாவத்தை ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த 8-12 யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா 6-2 வரும்போது என்ன ஆகுனா ஒரு ஈக்குவல் எஃபெக்ட் கொடுத்து அந்த 8-12 தடுத்து நிறுத்தினேன் சார், ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க, ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்திடுவாங்க. ஓகே சார், அதுதான் இங்கே வந்து அந்த அந்த சப்தம பாவனை. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் தென்னிந்தியாவில் பிறக்கிறாங்களோ, அதாவது அந்த ஈக்குவேட்டர்னு சொல்ற மாதிரி, ஈக்குவேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஜீரோவுக்கு, ஜீரோல இருந்து ஒரு 20 டிகிரிக்குள்ள, நம்ம சென்னை வந்து 13 டிகிரி 0 4, 20 டிகிரிக்குள்ள பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு மேக்சிமம் இந்த 1வது வீடும் 7வது வீடும் ஒரே கிரகமாக இருக்கும், இல்லை 2வது வீடும் 8வது வீடும் ஒரே கிரகமாக இருக்கும். அதாவது இந்த கிரகங்கள் வந்து ஒரே சப்தாடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சார். யார் யாரெல்லாம் 25 டிகிரிக்கு மேல நார்த்தில் பிறக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1வது வீடும் 2வது வீடும் இல்லை 1வது வீடும் 4வது வீடும் அந்த மாதிரி ஒரே பிளான்ட், அதாவது ஒரு ஒற்றப்படியும் இரட்டப்படியும் மிங்கிலாய் வரக்கூடிய ஒரு அமைப்பு. டைம் ஆகி சார், முதல்ல வந்து கொடுப்பனையை பார்க்கணும் சார், கொடுப்பனை எப்படி பார்க்கணும்னா விதியை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். ஒரு ஜாதகத்துல 7வது வீடு 1, 3, 5, 7, 9, 11 சுக்கரன் 1, 3, 5, 7, 11 இந்த மாதிரி இருந்தா ஒற்றைப்படையா தொடர்பு கொண்டா, பெண்ணுக்கு செவ்வாய் சார் தொடர்பு கொண்டிருந்தா, இவங்க அப்பா எப்ப மஞ்சப்பைய தூக்குறாரோ அதுல இருந்து ஒரு 90 நாள் இல்லை ஒரு 100 நாளுக்குள்ள பெண் பார்த்து ஈஸியா முடிச்சிருவாங்க, ஜாதகம் பார்க்க ஜோசியர்கிட்ட வரமாட்டாங்க. அதிகபட்சமாக 2 பேரை இல்லை 3 பேர் தான் பார்ப்பாங்க. நான் சொல்றது புரிஞ்சா பாருங்க சார், அதாவது 7வது வீடு சுக்கரன் இதே மாதிரி ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தா இவர்களுக்கு
திருமணம் வந்து மிக விரைவில் பருவ காலத்துல, திருமணத்துக்காக ஏங்கிறது அதெல்லாம் இருக்காது, நிறைய கஷ்டப்படுறதுலாம் இருக்காது. கொஞ்சம் முயற்சி பண்ணாவே, மேலோட்டமா முயற்சி பண்ணாவே, அதாவது முதல்ல ஜோஷியர்கிட்ட எப்ப என் பையனை கல்யாணம் ஆகும்னு கேட்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். நல்லா புரிஞ்சுங்க சார், யார் ஜோஷியர்கிட்ட வருவாங்க சார், எல்லாம் முடிச்சுட்டு ஜோஷியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு 100 ஜாதகம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஓ ஒன்னும் பார்த்துருமே, கொண்டாட்டியோட நச்சரிப்பு தாங்க முடியாது. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருங்க. நம்ம ஜோஷியர் ஒருத்தர் பெரம்பூர்ல ஒருத்தர் இருக்காரு, மெலிசா இருப்பாரு, ஆக்சுவலா நிறைய கிளாஸ் எடுக்கிறாரு. முதல்ல அவர்கிட்ட கொஞ்சம் ஜாதகத்தை கொடுங்க, பக்கத்துல இருக்காரு, வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து படிக்க வராங்க அவர்கிட்ட, பக்கத்துல இருந்து கொண்டு போய் ஜாதகம் கொடுத்தா என்ன, இல்ல அவர் பணம் கேட்பாரு, பணம் கொடுக்குறேன், நகையை வைத்து கூட கொடுங்க, போயிட்டு பணம்லாம் நிறைய வாங்க மாட்டாருங்க. அவர் உண்டி வச்சிருப்பாரு, அந்த உண்டியில போட்டா போதுங்க, நீங்க போங்க சொல்லி அனுப்புவாங்க. இவர் அரைக்குற மனசோட வருவாரு, முதல்ல வேணாம் வேணாம் இவருக்கு மனசுல வாங்கும், ஓ ஜோசியர் போய் முதல்ல பாத்துருவோம், அப்புறம் தான் வருவாரு. அதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கல நடக்கல நடக்கலன்னு பார்க்கும்போது அப்ப என்ன ஆகுனா அந்த சுயமுயற்சிங்கிறது கொஞ்சம் தள்ளாட ஆரம்பிக்கும். சுயமுயற்சி அதாவது விஷயத்துல நமக்கு திரும்ப திரும்ப தோல்வி வரும்போது அப்புறம் தான் யோசிக்க வைப்பான், இது ஏன் நடக்குது, நல்லா தானே பண்ணோம், நல்லா தானே உழைக்கிறோம், ஏன் வரமாட்டேங்குது, அப்ப இதுக்கு ஒரே வழி யார்கிட்ட போலாம், டாக்டர்கிட்ட போலாமா, உடம்புல பிரச்சனை தான் டாக்டர்கிட்ட போலாம், பிரச்சனை வேற, அப்ப ஜோசியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த பாவங்கள் எல்லாம் நல்லா இருந்தாலே அவங்களுக்கு டக்குன்னு மேரேஜ் ஆயிடும் சார். அதிக நிறைய வரலாம் தேட மாட்டாங்க, நிறைய கஷ்டம் அனுபவிக்க மாட்டாங்க. 27 வயசுக்குள்ள டெஃபினட்டா மேரேஜ் ஆகும். இதுக்கப்புறம் தசாபதிக்கு போவோம் ஃபர்ஸ்ட். அதாவது கொடுப்பினையை பார்த்துட்டு இந்த ஜாதகத்தோட கொடுப்பினை என்ன அப்படின்னு பார்த்துட்டு, கொடுப்பினை நல்லா இருந்தா தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருந்தோட போதும், டக்குன்னு பிடிச்சிக்கும். அதாவது ஒரு விறகு நல்லா காஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க சார், கொஞ்சம் கிரேசன் விட்டு தண்ணி கொத்தி விட்டுனா நல்லா திக்கு 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 நல்லா எரிய ஆரம்பிக்கும் சார். ஆ சொல்லுங்க சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், லக்ன பாவங்கிறது வேற கான்செப்ட். லக்ன பாவம் கெட்டு போயிருந்தா கொஞ்சம் வேற விஷயத்துல பாதிக்கலாம் ஒழிய, ஏன்னா இது வந்து பெரிய இது சார். ஆக்சுவலா அதாவது இந்த பாவங்கிறது திருமணத்துக்குன்னே இருக்கக்கூடிய பாவம். அதாவது லக்ன பாவங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாவம் கெட்டு போச்சுன்னா லக்ன பாவத்தை போய் பாக்குறோம், லக்ன பாவம் நல்லா இருந்தா கூடுதல் சிறப்பு. ஆனா இந்த பாவங்கிறது இதுக்காக உருவாக்கப்பட்டது. லக்ன பாவங்கிறது தலைமை செயலக மாதிரி சார். அதாவது ஒரு பொருளை நீங்க விற்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க சார், இந்த பொருளை வாங்கிக்க நேரம் அந்த பர்சேஸ் மேனேஜர் போறீங்க, எல்லாம் காமிக்கிறீங்க, எல்லாம் பாத்துடுறாரு, பார்த்துட்டு ஓகே பண்ணிடுறாரு, சைன் போட்டு கொடுக்குறாரு, செக் வாங்கிட்டு வரீங்க, இதான் இந்த பாவம். இந்த பாவம் கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், பர்ச்சேஸ் மேனேஜர் என்ன, உங்க பொருள் எனக்கு வேண்டாங்க. ஏன் சார் வேண்டாம் சொன்னா எடுத்துட்டு போங்க, அதான் ஏன் கேட்கறேன், உங்க பொருளை தரம் இல்லை, என்ன தரம் இல்லை, எல்லாம் தான் கரெக்டா தானே இருக்கு, முடியாதுன்னா போங்க சார் அப்படின்னு வந்துடுவீங்களா, நீங்க என்ன பண்ணுவோம் சார், நம்ம கம்பெனியோட எம்டி யாருன்னு சொல்லிட்டு நேராக போவோம், நேராக போய் என்ன சார்னு கேட்போம். உடனே கேட்டோடனே எல்லாம் நல்லா இருக்கு சார், உங்க ஆள் வேணான்றார் சார், அப்படியா கூப்பிட்டவர உடனே வருவார், என்ன ஏன் ஏன் வேணான்ற, இல்லை சார் போன வாட்டி இவங்க சப்ளை பண்ணாங்க சார், சப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது மூடி சரியா இல்லை சார், ஆக்சுவலா அதுக்கப்புறம் நம்மளே மூடி தயார் பண்ணோம் சார், மூடி தானே இப்போ சரியா இல்லை, இந்த வாட்டி கரெக்டாக பண்ணுவாங்க சார், இல்லை சார் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் இருந்தாலும் அட்டன் பண்ணவே மாட்டுறாரு சார், ஆக்சுவலா அதனால தான் சார் வேணாம் சொல்கிறேன். அப்படியே அப்போ ஒன்று பண்ணு, நீ சப்ளை பண்ணு, ஒரு 20% பேமெண்ட் நிறுத்தி வைப்போம், ஒரு வருஷம் கழிச்சு கொஞ்சம் வாங்கிக்கோ, இதுதான் லக்னப்பா, புரிஞ்சுங்களா, உனக்கு ஆர்டர் தரேன் ஆனால் என்ன பண்ணுறேன், ஒரு 20% பேமெண்ட் நிறுத்தி வைப்போம், அடுத்த வருஷம் வந்து வாங்கிட்டு போ. ஏன்னா நீ போனாட்டி நீ கால் பண்ணும்போது எடுக்கலையாமே, இல்லை சார் அப்போ அவுட் ஸ்டேஷன் போயிட்டு சார், அவுட் ஸ்டேஷன் போயிட்டா எடுக்க மாட்டேன் கால், வந்து பார்த்துருக்கலாம் இல்லை, இல்லை சார் மறந்துட்டேன் சார், அப்புறம் திரும்ப நான் கால் பண்ண சார் அவருக்கு சுவிச் ஆஃப் பண்ணி சார், நீ என்ன பண்ணியிருந்த, நான் 10 நாள் டூர் போயிருந்தேன்ல, அப்படியா சரி ஓகே. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த லக்ன பாவம் என்பது கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்டோட, அதாவது ஒரு பாவத்தோட காரகத்தை அளந்து தருவது தான் லக்ன பாவம். அதாவது உங்களுக்கு பர்மனண்டா இபி பவர் கிடைச்சிட்டே இருக்கு சார், இபி சொர்க்கம்னா உங்களுக்கு என்ன, என்னங்க சார் பர்மனண்டா, இது வந்து இபி சப்ளைன்னு சொல்றது, இது இது பர்மனண்டா கிடைச்சிட்டே இருக்கு, மின்வெட்டே இல்லை, அப்போ யூபிஎஸ் ஒர்க் ஆகலை. அது சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.